Saranabhavatu, Saranabhunastu, Sahabhiryam karavavahai, Tejasvinavati tamastu mavidvishavahai. Om Shanti Shanti Shanti. Jyoti Karasi Para Karavai Sarpugai Harivai Rami Paramatman Anachala Parivaram Mudanala Paranandirubhayandhe Adivam Vivitiravai Nisamarivai Adhiriyam Annamalayai Adhiri Oh.
ishayakyagrahoyena suviratyasinahatah sagacchati bhavam bhodehe varam pratyuha varjitah विषम विषय माध्वै गच्छतो नच्च बुद्धेः प्रतिपदमभियातो मृत्युरप्येष विद्धि हितसुजन गुरु उक्त्या गच्छत स्वस्य युक्त्या प्रभवति पद सिद्धि सत्यमित्येव विद्धि मोक्षस्य कांक्षा यदि वै तवास्ति त्यागाति दूराद् विषयान् विषम यथा पीयूषवत्तोषधया क्षमाज्जव प्रशान्ति धान्ति भज नित्यमादरा பார்த்தோம். ஆதிசங்கரர் புரணிந்து விஷயங்கள்ல ஒரு சாதகனுக்கு நாட்டம் இருந்ததுன்னா எப்படி அவனுக்கு அழிவைத்தான் கொண்டு வருமே தவிர ஒரு காலமும் அந்த மோட்ச மார்க்கத்தில் அவனை செலுத்தாதுங்கிறது ரொம்ப ஆனந்த மிருகங்களுக்கு ஒவ்வொரு புரண்கள் வீரியம் பகுதியாக இருக்கும் பொழுதே அழிவுன்னு சொன்னா மனுஷனுக்கு அஞ்சு புரண்களுமே வீரியமா இருக்கேன் விசேஷத்தி நான் விடமாட்டேன். ஆனா எனக்கு மோட்சத்து மேல இச்சம் இருக்கு சொன்னா அப்படி அப்படி முயற்சி செய்வோனை அந்த கடல்ல உள்ள திமிங்கலம் வந்து கழுத்தை பிடித்து இழுத்து கொண்டு போய் நடுக்கடலிலே அவனை மூழ்கடித்து விடுவது போல அந்த ஆசையானது அவனை அழித்து சொன்னார். பாம்போட விஷயம் கூட கடிச்சால்தான் அவனுக்கு, அதை பிடித்தால்தான் அவனுக்கு மரணம். அந்த விஷயங்கள்லாம் கண்டாலே போதும் தலைக்கேறி அவன் அழிந்தே போயிருந்தான். ரொம்ப ரொம்ப எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் ஊசி முழுகாமல் நேரடியாக சொன்னார் பகவான் ஆதிசங்கர். ஆக என்ன செய்யணும் கடைசியில் விஷய விஷம மார்க்கே கச்சதோ அனச்ச புத்தே பிரதி பதம வியாதோ மிருத்யுர் அப்பியேஷது. இந்த மிக கொடியதான இந்த விஷயம், அதாவது விஷயங்கள் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த இச்சையை கொண்டு அந்த பாதையில் நடக்கிறவனுக்கு அனச்ச புத்தே கலங்கிய சித்தம் உடையவனுக்கு ஒவ்வொரு அடியிலும் யமன் காத்துக் கொண்டிருக்கிறான், யமன் தொடர்கிறான். இவனுக்கு வந்து யமன்னா என்ன கேட்டா இந்த சாதனைகள்லாம் செய்யாம அதுலேருந்து பிறண்டு உலகாயத்தை உழழ்வுதான் சாதகனுக்கு யமன். சாகவே அவன் காத்துக்கொண்டிருந்த ஒவ்வொரு அடியும் அவன் பின்தொடர்கிறான். ஆகவே அதில் ஈடுபடக்கூடாது. ஹித சுஜன குரு ருத்தியா கச்சதா சுஸ்தி யுக்தியா, நம்முடைய நலனையே விரும்பும் அந்த குருவினுடைய வார்த்தையை செல்வழித்து அதற்கு அனுசாரம் சிந்தித்து நன்றான தெளிவை பெற்று அதுபடி அவன் வாழ்க்கை நடத்துகிறான். தன்னுடைய மனதிலே ஆலோசித்து அந்த குருவினுடைய வாக்கியத்தை தன்னுடைய மனத்தில் ஆலோசித்து தெளிவு வேண்டும். இந்த தெளிவோட துணை கொண்டு எவன் ஒருவன் பிரபவதி பல நடக்கிறானோ அவனுக்கு பிரபவதி பல சித்தி, அவன் விரைவாகவே அவனுடைய நோக்கத்திலே வெற்றி கிடைத்தது. சத்தியம் இத்தியவ வித்தி, சத்தியமாக சொல்கிறேன் இதுதான் உறுதி, இதுதான் சத்தியம். ஆக மோக்ஷஸ்ய காங்க்ஷா எதிவே எதிவைத்தவாஸ்தி ததாதி தூரா விஷயம் விஷம் ததா விஷயா விஷம் ததா, அதாவது விஷயங்களை விஷம் என்று கருதி அதை தூர எரிந்து விட வேண்டும் மோட்சத்தை மீழ்ச்சி இருந்தால். அப்ப என்ன செய்யும், அமுதத்தை போல இருக்கக்கூடிய இந்த நல்ல இயல்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தோஷ
மனதிருப்தி, தயா, இரக்கம், க்ஷமா, மன்னித்து மறத்தல், ஆர்ஜவம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், நேர்மை, இதெல்லாம் பிரசாந்தி, தாந்தி, இதையெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்முடையதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை. சரி, இப்போ தேக ஆசக்தி நின்றா இந்த தேகத்தையே தான் என்று மயங்கி அதையே பற்றி கொண்டிருந்தவனை நிந்தனை பண்ற, வர்ற ஒரு நாலஞ்சு செய்யுள்ள அவன் நிந்தனை பண்ற. எதுக்காக நிந்தனை பண்றாருன்னா, அதுதான் மோகாஸ்பதம்னு சொன்னார். மோகத்துக்கெல்லாம் காரணம் இந்த தேக நான்கிறவர்கள் மயக்கம். ஸோ ஆகவே அதை விட்டொழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தேக அபிமானம் உள்ளவனை அவனுடைய நிலையை குறித்து எவ்வளவு காட்டமாக சொல்லி அவனை நிந்தனை செய்ய. அனுக்ஷணம் யத் பரிஹ்ருத்ய க்ருத்யம், அனாத்ய வித்யா க்ருத பந்த மோக்ஷணம், தேஹ பரார்த்தோ அயமுஷ்ய போஷணே, அனுக்ஷணம் யத் பரிஹ்ருத்ய க்ருத்யம், அனாத்ய வித்யா க்ருத பந்த மோக்ஷணம், தேஹ பரார்த்தோ அயம் அமுஷ்ய போஷணே, அனுக்ஷணம் கிருத்யம். ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு வினாடியும் என்ன நம்ம செய்யணும் கேட்டா, அனாதி அவித்யாக்கிருத பந்த மோக்ஷணம். அனாதி அவித்யா எப்பொழுது தோன்றியது என்றே சொல்ல முடியாத இந்த அவித்யா, இந்த அஞ்ஞானம் நம்மிடையே இருக்கு இல்லையா, அதை அழித்து ஒழித்து கிருத பந்த மோக்ஷணம், பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் முயற்சிக்கணும். என்ன செய்யணும், நாம் இந்த உலகத்துல ஜீவனா பிறந்து நாம் எல்லாருமே என்ன செய்யணும், அனுக்ஷணம், இங்கே வாழ்கின்ற ஒவ்வொரு க்ஷணமும் அந்த அஞ்ஞானத்திலிருந்து விடுதலை பெற்று கர்ம தலையிலிருந்து மோட்சம் பெற விடுதலை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஏற்பதிகிருத்திய அப்படி செய்யாமல் அதை விட்டுவிட்டு அயம் அமுஷ்ய போஷணே, தேகா அயம் அமுஷ்ய போஷணே, தேகா பராட்டா, இந்த தேகங்கிறது வந்து பராட்டா, பராட்டா அந்த பர பர விஷயத்தை அடைவதற்காகவே இந்த தேகம். அப்படி அந்த தேகத்தை சரியான வழியில் பயன்படுத்தாம அமுஷ்ய போஷணே, அதை போஷணம் பண்ணி கொண்டே இருந்தோம், அதற்குண்டானதெல்லாம் செய்து கொண்டே, அது கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கொண்டே, போகத்திலேயே ஈடுபட்டு கொண்டே வாழ்க்கை கூட அறிந்தோம்னு சொன்னா, யகா சஜ்ஜத்தை அதிலே எவன் ஒருவன் பற்றி கொண்டிருக்கிறான், அப்படிதோ இந்த தேகத்தை போஷணம் பண்ணுவதிலேயே பற்றுடையவனாக இருக்கின்றானோ, ஸ்வம் அனேன ஹந்தி, அவன் தன்னையே அழித்து கொண்டவனாகின்றான், இந்த செயலினால் அவன் தன்னையே அழித்து கொண்டவனாகின்றான், அனேன இந்த செயலினால ஸ்வம் ஹந்தி, அவன் தன்னையே அழித்து கொண்டவனாக. பாருங்க குருதேவர் வந்து பொருள் சொல்லும் போது தேக பராத்தகா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ரெண்டு வகையான பொருள் சொல்றாரு. இந்த உடம்பு எதுக்காக பராட்டம், அந்த உயிரை பரம்பொருள் அடைவதற்காக ஒரு பொருள் சொல்றோம். இன்னொரு பொருள் ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொருள் என்னன்னு கேட்டா, பராட்டகா சொன்னா பிறனுடைய போகத்திற்காக ஏற்பட்டது இந்த உடல். அது மாத்திரம் இல்லை, இது இறந்து போன பிறகு புழுப்பூச்சி தான் இது சாப்பிட போகுது, புழுப்பூச்சியோட போகத்துக்காக இந்த பொருள். குருநாதர் சொல்ற ரொம்ப ஆழ புதைச்சாலாவது புழுப்பூச்சி சாப்பிடும், ஆழ புதைக்க மேல புதைச்சா அந்த கழுகுகள் ஓநாய்கள் இவர்கள் புதறி சாப்பிடும், அப்படிப்பட்டது இந்த உடல். ஆகவே இதை ஒவ்வொரு க்ஷணமும் அந்த மோட்ச சாதனத்திற்காக பயன்படுத்த வேண்டும். கர்ம தலைகள் இருந்து
இந்த பந்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக இதை விட்டு விட்டு இதை போஷணம் பண்ணிக்கொண்டோம். அதாவது குருதேவர் சொல்லுவார், ஒரு வெஹிக்கிள் எப்படி வச்சிருக்கோம், ஒரு வாகனத்தை எப்படி வச்சிருக்கோம், அது போல அதை ஃபிட்டா சரியா வச்சிருக்கோம். எக்ஸஸ் அதுக்கே இப்ப பால் சேர்ந்துட்டே இருக்கும், அதை அழகுபடுத்துறதும் அதற்காக எப்பொழுதும் சேவை செய்யறதும் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கிறதும் கூடாது. அப்படி ஒருத்தன் செய்ய செய்வதிலேயே வாழ்க்கையை போட்டிட்டான், அவன் தன்னையே அழித்துக் கொண்டவன் அப்படின்னா இந்த ஒரு அணுகுமுறையால் தன்னையே அழித்துக் கொண்டான். இப்படி அவன் பற்றிக் கொண்டிருந்தான் என்றால் அவன் தன்னையே அழித்துக் கொண்டவன். அதான் முருகர் எடுத்து சொல்லுவார், நீங்க மிருகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நாலு வகையான தொழில் தான் பிரத்யேகமாக ஏற்படும். ஒண்ணு இறை தேடு சாப்பிடுவோம், ரெண்டாவது தூங்கும் தூங்குது நல்லா இத்திரை கொண்டு, மூணாவது போகத்தை அனுபவிக்கும், நாலாவது தற்காத்து கொண்டு. எல்லாமே உடல் சம்பந்தமானதான் தான். இறை தேடுறதுக்கு பசி தூங்குறதா ரெஸ்ட் கொடுக்குறாங்க உடல் உடல் மனதுக்கு ரெஸ்ட் கொடுக்கும். போகம் இன்பத்தை இன்ப நிகழ்ச்சி போகத்தை அனுபவிக்கிறது, அப்புறம் அந்த தேகத்தை தற்காத்துக் கொள்ளுது, அழிஞ்சிதான் தற்காத்துக் கொள்ளுது. இதுதான் செய்யறது மிருகம், பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் மிருகத்தை யோசிச்சு பார்த்துதான் செய்யும். மனிதனும் இதை மாத்திரம் செய்து கொண்டிருந்தான்னா மிருகத்துக்கு மனிதனுக்கு வித்தியாசம் கிடையாது. அவனுக்கு தாராதனை கொடுக்கப்பட்டிருந்ததுனால என்ன செய்யணும், இந்த தேகத்தை ஒரு உபாயமாக கொண்டு எப்படி இந்த ஜீவனை கரை சேர்ப்பது, முக்தி கரை சேர்ப்பது என்று அவன் ஒவ்வொரு நொடியையும் சரியான வழியிலே பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் போன காலம் திருக்காது, அவன் தன்னையே அழித்துக் கொண்டான். இளமையில ஆரோக்கியமா இருக்கும் போதே இந்த சாதனைகள் தான் படகுறேன்னு சொன்னான். முதுமையில உடம்பு நம்மளோட தொழிலைக்காது தெரியும் உங்களுக்கு என்னது மூப்பு பிணி சாப்பாடு, இப்படி வரும் பொழுது எதுவுமே செய்ய முடியும். இருக்கிற ஒவ்வொரு மொமெண்டையும் நாம பிரயோஜனப்படுத்திக்கணும். சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யோகர் சுவாமிகள் இழா வயதில் இருக்கும் போது விவேகானந்த லெக்சர் கேட்க போனார், சப்ஜெக்ட் இஸ் வாஸ்ட் டைம் இஸ் ஷார்ட் சொன்னார். இந்த விடயமும் மிகவும் பெரிது, நேரமும் மிகவும் குறுகியது சொன்னார். இதை கேட்ட உடனே அவர் ஜஸ்ட் வெண்டவை, ஏய் இனிமேல் இந்த நேரத்தை இங்கே சொல்லிக்கூடாது சாதனைகள் பண்ணணும் மாதிரி. சப்ஜெக்ட் இஸ் வாஸ்ட் டைம் இஸ் வெரி ஷார்ட் நினைச்சிட்டு இருக்கோம், அப்பதான் 70-80 நிமிஷம் சாப்பிடும் சொல்லிட்டோம். அடிக்கடி கேட்கணும் இல்லையா, திடீர்னு என்னாச்சு 40 நிமிஷம் ஹார்ட் அட்டாக் வந்து அனுக்ஷணம் கிருத்தியம் அனாதி அவித்யாவில் பந்த மோட்சணம், அனாதி அவித்யாவில் ஏற்பட்ட இந்த பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே நாம் முயற்சி செய்வோம். பதிகிருத்தி அதை விட்டு விட்டு தேகா பரார்த்தகா அயமும் அமுஷ்ய போஷணி, பிறருக்கு போக வசுவாக இருக்கக்கூடிய இந்த உடலையே நம்ம போஷணம் பண்ணி கொண்டு இருந்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட் ஆகும், பிறருக்கு போக வசுவாக இருக்கக்கூடிய இந்த உடல் அதை நாம போஷணம் பண்ணிட்டே இருக்கோம். அதுலேயே தீவிர ஒரு நாட்டத்தோடு இருந்தோம்னா நாம் நம்மையே அழித்துக்கொண்டோம். இங்க சுவாம் அனேன அகத்தின் படிக்கூடாது, போஷணம் நடத்தும் அதுக்கானதையே செய்து கொண்டு அதற்கே சேவை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு அப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு சன்னா அப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு யா எவனொருவன் ஆத்மானம் நிதிருக்ஷதி, அந்த ஆத்மா அந்த ஆத்மஸ்வரூபத்தை நிதிருக்ஷதி காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். காண வேண்டும் நடத்தும் அதை அடைய வேண்டும் அதோடு ஒன்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா கிராகம் தாருத்யா திருத்வா நதி தற்கும் சகிச்சதி. அவனை செயல் எப்படி இருக்குன்னு கேட்டா கிராகம்னா இங்க முதலைதான், தாருத்யா திருத்வா அதை ஒரு மரக்கட்டை தெப்பக்கட்டை என்று நினைத்துக் கொண்டு திருத்வான அதை பிடித்துக் கொண்டு நதி தற்கும் சகிச்சதி, இந்த நதியினை கடக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவதை போல் உள்ளது. ஒரு முதலையை அவன் தெரியாம அறியாத தோஷத்தினால ஏதோ மிதக்குது தானே, இது தெப்பக்கட்டை நினைச்சிட்டு முதலையை குடிச்சிட்டு நதியை கடகம் அது போல இந்த உடம்பை நாம் பற்றி கொண்டு ஆன்மாவை உணர வேண்டும் என்று நாம் யோசித்தோம்.
என்ன அழகான உதாரணம், முதலையை பற்றி கூட என்ன ஆகும், முதலையை அவன் விழுங்கிடும். அதுபோல் இந்த உடம்பை பற்றி கொண்டு இந்த பவசாகரத்தை கடக்கலாம்னா, ஏன்னா முதல் அவ்வளவு புல்லாத சாமான உடல் உடல்னு சொல்ல இந்த உடல் மேல இருக்கிற பற்று. அதனாலதான் நம்மளுடைய அந்த காலத்துல முன்னோர்களாகவும் மகான்களாகவும் இந்த உடம்பு ரொம்ப பெருசா அவங்க மதிப்பு ஏதோ சுத்தமா சுத்தமா இருக்கும்னு வச்சிருக்காங்க. தந்தையாவும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்காங்க, கூடானாலும் குடித்து குடின்னு சொல்லி குடித்து குடின்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்படி. ஆனா வந்து இந்த உடல் இந்த உடம்பு ரொம்ப அப்படியே ரொம்ப அலங்கார பண்ணிக்கணும், ஏகப்பட்ட வகையான மேக்கப் சாதனம் அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் யாரோ ஒருத்தர் பயன்படுத்துவோம், சாதாரண மக்கள்லாம் எளிமையா அதே மாதிரி சாப்பாடு எளிமையா இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தா எளிமையா தான் இருந்தது. இப்போ எனக்கு கட்டில் இருந்தா மெத்தையில் அடுக்க முடியாது, ஏசியில் அடுக்க முடியாது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சுகம் எல்லாம் வேணும் எல்லாம். அது மாத்திரம் இல்ல, இந்த உடம்புக்காக எவ்வளவு வகையான போகங்கள், உடம்பு நான்கு அந்த இது மயங்கிறதுனாலதான் இந்த போகங்கள் மேல அவ்வளவு ஒரு நாட்டம் இருக்கு. ஏன் இந்த உடம்பு வந்து அந்த ஸ்தூலமான அந்த ஸ்தூலமான பஞ்ச மகாபோதத்தோட ஒரு ஒரு படை, சூக்ஷ்மமான பஞ்ச மகாபோதம் சப்தஸ்பர்ஷ ரூபரசம். ஆகவே இந்த உடம்பு நாளில் ஒரு ஆச்சரியமே இல்லை, உடம்பு நினைச்சுக்க வரைக்கும் சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் இந்த விஷயங்கள் நாட்டம் இருந்து கொண்டே தான். அந்த நாட்டம் இருக்கிற வரைக்கும் அவனால மேல போகவே மேலே நிறுத்தும் மோட்ச மார்க்கத்தை அது நடக்கவே முடியாது. ஆகவே இந்த உடம்பை பற்றி கொண்டு அவன் மோட்சத்தை அடையதான்னு சொன்னா, அது முதலையை பற்றி கொண்டு நதியை கடந்து விடலாம்னு நினைக்கிறது சமமாக. அதுக்காக உடம்ப நம்ம பார்த்துக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக தலைவார மாட்டேன் குடிக்க மாட்டேன் குடிக்க கூடாது. அதுக்கு என்ன தேவையோ சுத்யாதிஷ்ட சிகிச்சதாம் பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்ஜதாம். சாதராமன் சொல்றார், சுத்யாதிஷ்ட சிகிச்சதாம் சுத்தனா பசி, பசிங்கிறது வியாதி, அதே அதுக்கு சிகிச்சை கொடுக்கணும். என்ன செய்யணும், பிக்ஷா ஔஷதம் புஜ்ஜதான், பிக்ஷான உணவு இங்கிருந்து ஔஷதம் மருந்தை சாப்பிடுங்கிறது. ஸோ உணவு எதுக்கு, பசிங்கிற நோய் வந்துருக்கிறதுனால அதுக்கு மருந்த உணவு சாப்பிட சொல்லுங்க. போக வசதி கிடையாது, பசி மாத்திரம் எடுத்து நம்ம சாப்பிடணும், கொஞ்சம் சாப்பிட போகணும். நம்ம ருசிக்காக சாப்பிட்றனால்தான் கண்டதையும் சாப்பிடணும் இல்லையா, பல வியாதிகளுக்கு மூல காரணம் ருசிக்காக சாப்பிடணும். சாட் ஐட்டம் அந்த ஐட்டம் இந்த ஐட்டம் பயங்கர ஃப்ரைட் ஐட்டம் என்ன பதார்த்தம், அதே மாதிரி பயங்கர உறக்கும் மூட்டு குளிப்பு உறக்கும் எது பார்த்தாலும் நாக்கு ரொம்ப ருசியா இருக்குது, வயிற்றுக்கு ரொம்ப கெடுதலா இருக்கு, நாக்கு குப்பிச்சப்பில்லாம இருக்குதான் வயிற்றுக்கு நல்லா இருக்கு. அவதான் நாளை வென்றவன் நாளை வென்றவன் ஆகின்றான் இல்லையா. இந்த உடம்பையே நம்ம போஷணம் பண்ணிட்டுனா இப்ப பாரு போக புத்தியோடயே இருந்தோம்னு சொல்லுவாங்க. போக புத்தியும் யோக புத்தியும் வேற வேறான முரண் முரண்பட்டது. போக புத்தினா இப்ப பார்த்தாலும் பகிர்முகமாவே இருக்கு, அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆர்ப்பரிப்போடு இருக்கு. யோக புத்தின்னு சொன்னா இதெல்லாம் தியாகம் செஞ்சுட்டு ஸ்வரூபத்தோட ஒன்றணுங்கிறத யோக புத்தி. இது ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒரே சமயத்தில் இருக்க முடியாது, அது கான்ட்ரடிக்ட். ஒன்னு போக புத்தி இருக்கணும் இல்லை யோக புத்தி இருக்கணும், இல்லை இல்லை நான் போக புத்தியோடய இருந்து கொண்டு யோக புத்தியும் எனக்கு இருக்கு சொன்னா அவன் தன்னையே ஏமாற்றிட்டு. ஆகவே இந்த உடல் பற்றை விட்டுவிட வேண்டும் ரொம்ப திரும்ப சொல்றான். அதனாலதான் நம்ம பாரத தேசத்துல இந்த வெளி உலகத்தை பத்தி ரொம்ப பெருசா கணக்கெடுக்கு, உள்ளுலகத்தையே ஆராய்ச்சி பண்ணி கொண்டு அதிலேயே தோய்ந்து கொண்டிருந்தாங்க நிறைய. ஆனா வெள்ளக்காரன் வெளிநாட்டுக்காரன் இருந்தோம், வெளி உலகத்தையே ரொம்ப அற்புதமா செய்து கொண்டிருந்தான், உள்ளுலகத்தை மறந்துட்டான். ஆனா என்ன சொன்னாலும் நம்ம வெளியுலகத்தை இவ்வளவு மோசமா வச்சுக்கூடாது, வேற விஷயம் இவ்வளவு மோசமா வச்சுக்கூடாது அது சொல்லவே இல்லை. பத்ரம் கண்ணி மிகு சுனியாம தேவா பத்ரம் பஷ்யம் அச்சமிகு, பார்க்கறதுலாம் ரொம்ப மங்களகரமா இருக்கும்னு சொல்றாங்க.
கேட்டுறதெல்லாம் மங்களகரமா அப்படின்னு நடத்தும். சுற்று சூழல நம்ம மங்களகரமா இருக்குதுன்னா நம்ம வீட்டு குப்பையை பெருக்கி அடுத்த வீட்டுல போகணும்னு யாருமே சொல்றது. ஆக நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? சிம்பிள் லைஃப் அண்ட் ஹை திங்கிங், எளிமையான வாழ்க்கை, அவங்க உயரிய சிந்தனை முக்தி பதமர்ஹதி. என்னன்னே தெரியாது பாத்ரூமா, அது என்ன நாலு பக்கமும் கண்ணாடி,
அது விதவிதமான பாட்டில் ஏதோ லிக்விட் எதுக்குலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏகப்பட்ட சாமான் இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஒரு சோப்பு இருக்கும், அது உடம்பும் போடுவோம் மேலையும் போடும் எல்லாத்தையும் போட்டு அதே குடிச்சு பாடி வாஷ் தள்ளி ஹேர்னா அதுக்கு ஷாம்புங்கிறாங்க என்னென்னமோ கண்டிஷனர் என்னமோ என்னென்னமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. அது யூஎஸ் போகும்போது பார்ப்போம் என்னென்ன கூட வச்சிருப்போம் அவங்களும் கேட்க மாட்டேன் எனக்கு ரொம்ப கர்வ சங்கடமா இருக்கும் என்னமோ வச்சிருக்காங்க. தவிர இளமையா எப்படி இருக்கிறதுக்கான சாதனங்கள் இல்லையா, ஏகப்பட்ட சாமான்கள். மோக ஏவ மகா முக்தி மூக்ஷோகோ வப்காதிஷு. ஆக இந்த உடம்பு வப்புனா உடம்பு உடம்பு மேல நான் இந்த உடம்புங்கிற அந்த மோகம்தான் மகா முக்தி பெரிய யமனாக்கும். ஆகவே அந்த யவனொருவன் இந்த மோகத்தை விழுகிறான். ஏன்னா யவனொருவன் மோகா விருஜிதகா இந்த மோகத்தை விழுகிறானோ ச முக்தி பதம் அர்த்தது அவன் தான் முக்தி பதத்திற்கு உரியவனாகின்றான். ஜகி மகா மிருத்யும் தேகதார சுதாதிஷு யம் ஜித்வா முனயோ யாந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம் மோஹம் ஜஹி மஹா மிருத்யும் தேஹதார சுதாதிஷு யம் ஜித்வா முனயோ யாந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம் மோஹம் ஜகி மகாமுக்தி. இந்த மோகத்தினை வெற்றி கொள்வாயாக, ஜகினா வெற்றி கொள்வாயாக. மகாமுத்தியும் மகாமுத்தியும் கொடிய மரணத்தை போன்ற இந்த மோகத்தை வெற்றி கொள்வாயாக. எந்த மோகத்தை இங்க பாருங்க என்ன சொல்றாரு, போனது உடம்பு அதாவது உடல் பட்டுன்னு சொன்னார் இல்லையா, இப்ப என்ன சொல்றாருன்னா அதே விரிச்சு சொல்றார். தேக தார சுதாதிஷு, தேகனா இந்த உடம்பு மேல அதோடைய கன்சிக்வன்சஸ் அதோடைய விளைவாக வர்ற தார சுதாதிஷு. தாரன்னு சொன்ன மனைவி, சுதான்னு சொன்ன மக்கள். ஆக இந்த உடம்பு அதனுடைய ஒரு விளைவாக வர்ற என் மனைவி மக்கள் அப்படிங்கிற இந்த கொடி மரணத்தை போன்ற மகா முக்தியை வெற்றி கொள்வாயாக. சுவாமி எப்படி சொல்லிட்டீங்க நீங்க, நாங்கள் நல்ல வரமாட்டோம் சொல்றது அதுதான். என் மனைவி என் மக்கள் என் குடும்பம் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம் தெரியுமா, அதுக்காக வந்து அன்பு செலுத்தக்கூடாது செய்வதை கடமை செய்யக்கூடாது யாரும் சொல்லல. ஆனா இதற்காக நம்ம உழண்டு 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 வாழ்க்கையவே நம்ம வீணாக்கு. கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. ஏன் பிரயோஜனம் இல்லை? Nobody is appreciating that also. It's very thankless job. இந்த மாதிரி எஸ்பெஷலி அம்மாஸ் ஜாப் ஆகும் என்ன செய்யணும் கேட்டா ரெண்டு மூணு குழந்தையை பெற்று வளர்க்கறதுலயே வாழ்க்கை கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எல்லாம் அது கல்யாணம் பண்ணி அது கொடுத்ததுலேயே சரியாது. அப்புறம் அதுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது, பேரன் பேத்தி இப்படி 70 வரைக்கும் போயிடும். அப்புறம் எங்க போறது, மேலே வந்தா போறோம். சரி, கொடிய மகா மிருத்யு. அதனாலதான் நம்முடைய
இந்த சமயத்தில் இந்த வானப்பிரஸ்தம் சொல்லப்படுது. வானப்பிரஸ்தம்னா 60 வயசு 60 வயசு ஆன பிறகு உங்க மகனோ மகளோ இந்த கல்யாணம் முடிஞ்சு அவங்க பிறந்த பிறந்த உடனே எல்லாத்துக்கும் போயிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடும். அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. காட்டுப்போம்னு சொன்னாங்க. இப்போ காட்டுப்போ காடு இல்லை. ரெண்டாவது எங்க வீட்டிலேயே ஒழுங்காக இருக்கக்கூட காட்ட வேண்டியது. ஸோ வி ஹாவ் லீவ் டிட்டாச் லைஃப். என்ன அர்த்தம்? நம்ம ஒதுங்கி இருந்து பகவான் நினைத்துக்கொண்டு சத்சங்களை அதில் பங்குபட்டுக் கொண்டு உயர்ந்த விஷயத்தில் அனுப்பிச்சு கொடுக்கும். இன்னும் திருப்பி திருப்பி பாச பந்தம் சொல்லி உழந்து கொண்டே இருந்தோம்னா வி ஆர் சீட்டிங் அவர் செல்ஸ். அது மொத்தம் இல்லை, நோபடி அப்ரிஷியேட்ஸ். அம்மா வி நோ திங்ஸ் ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர். குழந்தைங்க சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதான் குருதேவ் எப்படி சொல்லுவார், பிஃபோர் த வேர்ல்ட் டிக்ஸ் யூ அவுட் கிக் த வேர்ல்ட் அவுட், கிக் த வேர்ல்ட் அவுட். ஒரு நல்ல விஷயம் தான். பிஃபோர் த வேர்ல்ட் கிக்ஸ் யூ அவுட் கிக் த வேர்ல்ட் அவுட். உலகம் உன்னை நிராகரிக்கும் பண்ணி உலகத்துக்கு நிராகரிச்சு எல்லாத்தையும் நம்ம எப்போ பார்த்தாலும் அழுதுட்டே இருக்க வேண்டியது. அதான் என்ன சொல்றீங்க, தேக தார சுதாதிஷு மோகம் ஜபி, இந்த தேகமே நான் அப்படின்னு ரொம்ப ஸ்டைல் பண்ணி 70 வயசு ஆச்சு, அவ்வளோ மேக்கப் போட்டு ஒட்டத்தில் நடைப்பிடம் மாதிரி தெரிகிறாங்க. தேகம் நான், தார சுதாதிஷு என்னுடைய மணி, இதே மாதிரி என்னுடைய கடவுள்னு சொல்றதும் பொருந்தும். ஏன் தாரன்னு சொல்லிட்டான்னா, முக்காவது இந்த டிசைபிள்ஸ் தான் மாணவர்கள், அதாவது ஆண் மகன்களாக இருக்கிறனால தார தாரம் சொல்றாங்க. ஈக்குவலி அப்ளைஸ் டு அதர் செக்ஸ் ஆல்சோ. சுதா விஷு, சுதான மக்கள். சி சுதா மக்களோட ரொம்ப பெரிய மாயை வந்து பேர குழந்தைகள் தான். சி மக்களை வளர்க்கும் போது தான் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல், நல்லா வளர்க்கணுமே ஜாகிரதையாக வளர்க்கணுமே. பேர குழந்தைகள்னா அந்த ரெஸ்பான்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க, அந்த பேர குழந்தை அம்மா அப்பா. வி கோ ஆன் கிவிங் ஒன்லி லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் ஸ்பாயில் தி சைல்ட். அவ்வளோ மோகம், பெரிய மோகம். நான் பார்த்துருக்கேன் ஆனாலப்பட்ட பெரிய வேதாந்திகளான ஐயாமார்கள்லாம் பேரன் பேத்தி வந்து அந்த ஃபால் ஃபால் எதுவும் இல்லை வரேன்னு கேட்டால் அக்செப்ட். எதுலேயுமே அவங்களுக்கு மனசு போவார். பேர குழந்தை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும், வரணும், பார்த்துக்கணும், இதை செய்யணும். மோகம் ஜகிஹி மகாமிருத்யும், இது மகாமிருத்யும். தேகதார சுதாதிஷு யம் ஜித்வா மனயோகோ யாந்தி தத் விஷ்ணு பரமம் பதம். இந்த மோகத்தினை எவன் வெல்கிறானோ அப்படிப்பட்ட முனி யாந்தி தத் விஷ்ணு பரமம் பதம், அவன் தான் அந்த விஷ்ணுன்ற பரம பதத்தை அடைகிறான். விஷ்ணு சொன்னா விஷ்ணு கிடையாது, ஆக்சுவலா விஷ்ணு சொன்னா ஹூ இஸ் ஆல் பெர்வேட். இங்கும் நிறைந்த அந்த பரம பொருளை பரம பதத்தை அடைகின்றான் எவனோடு இந்த மோகத்தை விழுகிறான். இன்னொரு இடத்துல வந்து தேங்க தேகதார சுதார விஷ்ணு சொல்றீங்க இல்லையா, தேகதார் அது சில கிருகாதிஷ்ணு கூட என் வீடு என் மனைவி என் மக்கள் இதை எவன் விழுகிறானோ அடைகின்றான். இல்லாவிட்டா என்ன நடக்குது, மகாமிருத்யு நடத்தோம், தன்னையே அழித்துக் கொள்கிறார். சும்மா பொய் சொல்லிட்டு பொய் நடத்தோம், நான் இல்லாட்டி யார் பார்த்துப்பா, பாசம் பந்தம் எல்லாம் சொல்லி 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 நம்மையே மாற்றி நம்மை அழித்துக் கொள்கிறோம். அப்ப என்ன ஆகும், திருப்பி இன்னொரு பிறப்பு, திருப்பி இதே கதை தான். பாரஸ்தாரம் கிரீடா சக்தரா, கொஞ்சம் விளையாட்டு போகும், அப்புறம் கொஞ்சம் இளமை பருவம் வந்த உடனே மோகம் மயக்கம் காதல் காமம் இந்த விவகாரம். இப்போ அதுக்கானது கேரியர் அகச்சையும் மிகச்சையும் அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும், கார் வாங்கணும், இங்கே ஒரு வீடு கட்ட கத்தா பத்தாது, ஹாலிடே போகும், சம்மர் வெக்கேஷன் போயிட்டு அந்த மலை பிரதேசத்தில் ஒரு வீடு வாங்கணும், அது செய்யணும், இதை செய்யணும், அப்புறம் குழந்தை குட்டி அதை வளர்க்கணும் ஆளாக்கணும். நீ வாழ்க்கை போயிட்டு விருத்தஸ்தாவர் சிந்தாசக்தான், வயசானவர்கள் ஒரே கவலை கவலை, எதை பற்றியாவது கவலை,
பரமே பிரம்மணி கோபின சத்தகா, யாரும் இந்த பரம்பரையை அடைகிறார்கள் இல்லையே. சாப்பிட இப்படி போச்சுன்னு சொன்னா திரும்பி திரும்பி ரெண்டு பிறந்து அடித்துக் கொண்டு இருக்க வேண்டியதான். துன்பம் தான் அதிகமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி துக்காலயம் அசாஸ்வதம் சொல்ற மாதிரி. ஆக இது மகா மிருத்யுவாகும், இதை ஜெயிக்கணும். சுவாக இந்த உடல் பற்றி கொண்டவர்களை நிந்தனை செய்த பிறகு இந்த ஸ்தூல சரீரத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ற. அந்த ஸ்தூல சரீரத்து மேல ஒரு வகையான ஒரு அருவருப்பு உண்டாகுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு செய்தி சொல்றார். உண்மையிலேயே ரொம்ப அருவருப்பு உண்டாகிடுது, சரியா நம்ம யோசிச்சு பார்க்கணும். பூர்ணம் மூத்திரபுரீஷாப்யாம் நிந்த்யமிதம் வபுஹு. பூர்ணம் மூத்திரபுரீஷாப்யாம் நிந்த்யமிதம் வபுஹு. இதம் வபுஹு, இந்த உடலானது எப்படிப்பட்டது? துவம், தோலால் மூடப்பட்டது இல்லையா? தோலை மாத்திரம் அப்படியே சுருட்டிட்டு வச்சிருந்தேன், பார்க்க அவ்வளவு பயங்கரமா இருக்கு இந்த உடல். ஸ்கின் டீப் சொல்லுவாங்க, பியூட்டி ஸ்கின் டீப் சொல்லுவாங்க. ஸோ தோலை வச்சு அதை ஒரு அளவுக்கு மூடி வச்சிருக்கிறதுனால ஏதோ பளபளப்பா ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி. துவம் மாம்ச, மாம்சம் சதை மாம்சம், உதிர உதிரம் என்னோட ரத்தம், உள்ள ரத்தம் இப்படி போய் போய் வர்றதுனாலதான் நம்ம புடைச்சிருக்கோம். ஸ்நாயு நரம்பு, நாடி நரம்பு அதெல்லாம் இருக்கு. மேதஹ மேதஸ், மேதஸ்னா கொழுப்பு, சில பேருக்கு நோட்டம் நிறையவே இருக்கு, ஃபேட் கொழுப்பு, சாப்பிட்ட சாப்பாடு சரியா வேலை சரியாட்டி கொழுப்பு அப்புறம் கொழுப்புங்கிற ஒரு கொலஸ்ட்ரால் வந்துருது இல்லையா, கொழுப்பு. அப்புறம் மஜ்ஜா போன் மேரம் சொன்னோம் இல்லையா, அது திருப்பி நீ ஊன் தான் போட்டுருக்காருங்க. அஸ்தி, அஸ்தி எழும்பு. ஸோ சங்குலம், இதாவது ஆனதுதான் இந்த உடம்பு. உடம்புனா என்னது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு, அதுக்குன்னு நிறைய மயங்குறோம். அதுக்குதான் பஜகோன் சொல்ற நாரி ஸ்தனபர நாபி தேசம் துஷ்வா மாதா மோகாவேஷம் ஏதன் மாம்சவ சாதிவிகாரம் மனசுக்கு சிந்தைய வாரம். என்னதுன்னு யோசிச்சு பார்த்தேன்னா சதைதான், ரத்தம் கொழுப்பு, வெவ்வேறு பரிணாமங்கள் அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணுமே கிடையாது, அது மாத்திரம் இல்லை. இது எல்லா செல்ஸ் சொல்றாங்க எல்லாமே வளர்ந்து அப்புறம் அப்படியே தேஞ்சு போகும். அது மாத்திரம் பல வகையான வியாதிகளுக்கு ஆஸ்பதமா இருக்கு. சொல்லா யோசிச்சு பார்த்தா இதுல ஒண்ணுமே பெரிய விஷயம் இல்லை. ஆவிச்சாரம் யோசிக்காதனாலதான், கற்பனையை ரொம்ப நம்ம வளர்த்துக்கிறதுனாலதான் அது மேல அவ்வளவு மோகம் இருக்கு. இல்லாட்டி பார்த்தா இது எல்லா துவாரத்துல இருந்து என்ன வருது, பயங்கர அழுக்கு தான் வருது எல்லா துவாரத்துல. காலையில இருந்து கண்ணுல இருந்து வீட்டுல இருந்து சளி, காதுல இருந்து சில பேருக்கு எல்லா துவாரத்துல இருந்தும் அழுக்கு தான் வருதுவா. பூர்ண மூத்திர புரீஷாப்யா, சரி அந்த பாட்டு தான் அவ்வளவு மோசமா இருக்கு, அதோட கண்டென்ட் அது கண்டெய்னர் உள்ள கண்டென்டா நல்லா இருக்கா, அதுக்குள்ள என்னதான் இருக்கு, மூத்திரம் மலம் இதாவது நிரம்பப்பட்டது. இஸ் a jar full of urine and feces. இதை விட மோசமா சொல்ல முடியுமா இந்த உடம்பு? மூத்திர புரீஷாப்யா பூர்ணம், இதாவது நிறைக்கப்பட்டதுக்கு மூத்திரம் மலம் இதாவது நிறைக்கப்பட்டது. ஸோ வயிற்று கொஞ்சம் கடந்து பார்த்தோம்னா அது ட்ரைனேஜ் உள்ள அடைச்சிச்சுன்னா தான் சாலிபிள் கான்ஸ்டிடியூட்
மற்றது எப்ப வேணா என்ன வேணா பிள்ளையா போச்சுன்னா அவ்வளவுதான். திடீர்னு கேன்சருங்கிறாங்க, இன்னும் என்ன சொல்றாங்க, எல்லாருக்குமே கேன்சர் தான். ஒன்லி திங் இஸ் அது இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகல, அவ்வளவுதான். இப்படிலாம் பயமுறுத்துறாங்க. ஓ மை காட், ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் சரியில்லாட்டி மேனிஃபெஸ்ட் ஆகிடலாம், இல்லாட்டி இது மேனிஃபெஸ்ட் இல்லையா, என்ன ஆகும் தெரியாது. அந்த நோயை விட கொடுமையானது அதோட ட்ரீட்மெண்ட். சில சமயம் நோய் விட பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது ரொம்ப பொல்லாது. இட்ஸ் வெரி க்ரூட், பட் தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ் சொல்லி எல்லாரும். அது மட்டும் இல்லை, என்ன வேணா காட்டு வரலாம், எவ்வளோ வியாதி நினைச்சாலே பயங்கரமா இருக்கு. சாக அப்படிப்பட்டது இந்த ஸ்தூல சரீரம். ஆகவே இந்த உடலை ரொம்ப கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இது இந்த இதோ செய்யணும், இதுல ஒண்ணும் இல்லை. இது ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீ காலைல மாங்காடு போயிருந்தோம், வெள்ளிக்கிழமை அம்மா மக்கள்லாம் பார்த்தா அவ்வளவு சங்கிலி, அவ்வளவு நகைகள், நகை ஸ்டாண்ட் மாதிரி. எதுக்காக? மூத்திரம் மலம் எல்லாம் நிறைந்த ஒரு பாண்டத்தை அப்படி அழகிற்கு வராங்க. சதை ரத்தம் கொழுப்பு எழுப்பு தோளாத மூடின ஒரு வஸ்துவை அலங்காரம் பண்ணிட்டு வரேன். எல்லா துவாரங்கள்லேருந்து அப்படியே அதுவெருப்பான அழுப்பு வரக்கூடிய அது அவ்வளோ அலங்காரம். அலங்காரம் அழுத்தத்தில் அது அவ்வளோ பெருமை இல்லை. மாதிரி அழகு உலகத்துக்கு யாராவது உண்டாம் மூட சிரோன்மணின்னு சொல்லுவாங்க. சாதாரண மூட இல்ல, மூட சிரோன்மணி. அது பூர்ணம் மூத்திர புரீஷாபியாம் ஸ்தூலம் நிந்த விதம்பம். ஆக இந்த உடலை கொண்டாட ஒன்று இல்லை, நிந்தனை செய்ய வேண்டும். அதனாலதான் பெரிய பெரிய மகான்கள் வந்து வந்து உடம்பை பத்தி துளி கூட கவனம் சொல்றது. அவங்களுடைய எண்ணம் எல்லாம், அவங்களுடைய கருத்தெல்லாம் எல்லாத்துக்கும் ஊடுருவிருக்கிற சைத்தன்யத்து மேலதான். ஸ்தூலமான உடலுக்கு மேலேயும் தேகத்து மேலேயும் கிடையாது. அதனால அவங்க என்ன இருக்கோ அதை கொண்டு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா போதும், ஏதோ தந்தை கிடைச்சா கூட போதும், ஒண்ணுமே தேவையில்லை, எனக்கு பகவான் தான் வேணும். ஸ்வரூபத்தை நிலைபெறது தான் ஒரே ஒரே வாழ்க்கை பிறந்ததுக்கான பயன் சொல்லி முன்னேற்றம். கது பாக்கியம் வந்தான், இப்படிப்பட்டவர்கள் பாக்கியம் வந்தது, பாக்கியம் வந்தது, பாக்கியசாலி. ஆனா அதை அறியாம நாம அந்த உடலையே நம்ம போஷணம் பண்றவங்க எல்லாம் துர்பாகியசாலி, துர்பாகியம். பஞ்சீகிருதேப்யோ பூதேப்யஹ ஸ்தூலேப்ய பூர்வ கர்மண சமுத்பன்னமிதம் ஸ்தூலம் போகாயதனமாத்மனஹ அவஸ்தா ஜாகரஸ்தஸ்ய ஸ்தூலார்த்தானுபவோ யதஃ பஞ்சீகிருதேப்யோ பூதேப்யஹ. சொன்னோம் இல்லையா, அந்த பூதம் பஞ்சபூதங்கள் இருக்கு, அந்த பஞ்சீகரணம்னு ஒரு ப்ராசஸ், அதெல்லாம் அப்படியே உடைந்து ஒவ்வொன்றும் தனக்குள்ளேயே சேர்ந்து அப்படி ஸ்தூலமாக்கப்பட்டு பஞ்சீகிருத்தேபியோ பூத்தேபியா ஸ்தூலேபியா இந்த ஸ்தூல சரீரமானது சமுத்பன்னம் இதம் ஸ்தூலம் உருவானதான் இந்த ஸ்தூல சரீரம். பூர்வ கர்மனா, எதனால இந்த உடம்பு வந்தது? நாம செஞ்ச கர்ம கர்மத்தின் விளை. உடம்பு எப்படி வந்துச்சு? நாம செஞ்ச கர்மம்,
நல்ல கர்மம்னா செஞ்சிருந்தோம்னா புண்ணிய கர்மம் செஞ்சிருந்தோம்னா ஓரளவுக்கு நல்ல தேகம் கிடைக்கும், நல்ல தேகம் ஆரோக்கியமா இருக்குமா இருக்கும், ஓரளவுக்கு தேவைப்படுறதெல்லாம் கிடைக்குமா இருக்கும், அப்படி வாழ்க்கை நடக்குமா இருக்கும். ரொம்ப பாவம் செஞ்சிருந்தோம்னா இந்த உடம்பு பொல்லாத உடம்பா நம்ம பாடா பாடுபடுத்துமா இருக்கும், தேவைப்படுறதுலாம் கிடைக்காததா. அதனால ஏன் ஒரு சில பேருக்கு இயல்பாவே ஆரோக்கியம் இருக்கு, திடகாத்திரம் இருக்கு, ஒரு சில பேருக்கு ஆரோக்கியம் இல்லை, நோஞ்சானா இருக்காங்க, சூஞ்சியா இருக்காங்கன்னு கேட்டா அவங்களுக்கு கர்மம் சொல்ல வேண்டும். ஆனா அந்த கர்மத்தை அவன் எப்படி செஞ்சிருப்பான், அவன் தேகம் தான் இருந்திருப்பான், அந்த தேகம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டா இதுல இல்லை. இந்த கர்மா தியரி எல்லாம் ஒரு ரிலேட்டிவான ஒரு சென்ஸ் தான் சொல்லணும். யங்ஸ்டர்ஸ் உடனே கேட்பான், பூர்வ கர்மத்தினால அந்த ஒரு தேகம் வந்து சொல்றீங்களே, அந்த கர்மம் வந்து எப்படி நடந்துச்சு, தேகம் தானே வந்து நடந்து செஞ்சிருக்க முடியும், தேகம் இல்லாம கர்மம் செய்ய முடியுமா, அப்போ அந்த கர்மத்துக்கு எந்த தேகத்துக்கு செஞ்சீங்க, அந்த தேகம் எதனால வந்துச்சு, பின்னாடி போனோம்னா அது கிடையாது. ஆனா இந்த ரிலேட்டிவ் சென்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா நம்ம செஞ்ச புண்ணிய பாவங்களுடைய ஒரு பலாபலனா ஒரு விளைவா தான் இந்த தேகம் கொடுக்கணும். தேகத்தோட ஆரோக்கியமோ அனாரோக்கியமோ இதெல்லாம் நம்ம செஞ்ச கர்மம். பிராரப்த வசா தேக பிராரப்தம் மிக உஜ்ஜதான், இங்க அனுபவிக்க தான் வேணும், ஒரு வழியே கிடையாது. நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கான அந்த பலாபலனை அனுபவிச்சுதான் தீர்க்கணுமே ஒழிய வேறு செய்ய முடியாது. ஓரளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டு எதுவும் மேனேஜ் பண்ணலாம், ஆனா சில சமயங்கள்ல ஒன்றும் செய்ய முடியாம அப்போ அனுபவிக்கதான் கொடுமையா இருக்கும்போது அனுபவிக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்யுது, ஆனா பூர்வ கர்மனா நம்ம செஞ்ச கர்மத்தின் விளைவாக தான் இந்த உடம்பு நம்ம கிடைச்சிருக்கு. சமுத்பன்னமிதம் ஸ்தூலம், ஆக அதுலேயே உண்டானதுதான் இந்த ஸ்தூல சரீரம். சமுத்பன்னம்னா அதுலிருந்து தோன்றியது தான் இந்த ஸ்தூல சரீரம். அது எதுக்காக, போக ஆயதனம் ஆத்மனஹா, இந்த ஜீ ஆத்மனஹா இந்த ஜீவனுடைய போக ஆயதனம். ஆயுதம்னா ஹட்மெண்ட், ஒரு வீடு மாதிரி, அதுல இருந்து கொண்டுதான் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும். ஆயுதம் சீட், சீட் ஃபார் திஸ் ஜீவா டு லிவ் அண்ட் என்ஜாய் திஸ் வேர்ல்ட். நமக்கு வீடு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் வெளியில போய் சம்பாதிச்சு இல்ல சாப்பாடுலாம் கொண்டு வந்து நம்ம அனுபவிக்கணும். அது போல இதுல இருந்து கொண்டு இந்த உலகத்துக்கு போய் தொடர்பு கொண்டு வரணும். அனுபவிக்கிறான அந்த ஜீவனுக்கு ஜாகிரத அவஸ்தா என்று சொல்லப்படுகிறது, விழிப்பு நிலை என்று சொல்லப்படுகிறது. எந்த நிலையில அந்த ஜீவனானவன் இந்த வெளி உலகத்தை அனுபவிக்கிறானோ, இந்த உலகோடு ஐக்கியப்பட்டுக் கொண்டு வெளி உலகத்தை அனுபவிக்கின்றானோ அந்த நிலைக்கு பேர் ஜாகிரத அவஸ்தா, விழிப்பு நிலை. கனவு நிலை என்ன நடக்குது, இந்த தேகத்தோட சம்மந்தப்பட்டு போடல, மன புத்தியோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு. கனவுலகம் தோற்றுறது ஆண்டு இதோட ரெண்டு தெய்வத்தோட சம்பந்தப்படாம காரண சரீரங்கிற அந்த அஜ்ஞானத்தோட சம்பந்தப்பட்டு அதான் இருள், ஒண்ணுமே தெரியல அப்படின்னு ஸ்தூல தெய்வத்தோட அபிமானியா இருந்தான்னா அவனுக்கு விழிப்பு இல்லை, ஸ்தூல விஷயங்களை அவன் அனுபவிக்கிறான். சூக்ஷ்ம தெய்வத்தோட அவன் ஒன்றி இருக்கும்போது கனவு நிலையில கனவு பொருட்களை அனுபவிக்கிறான், சூக்ஷ்மமான விஷயங்கள் அனுபவிக்கிறான். அவன் அஜ்ஞானத்தோடு அதுவும் காரண சரீரம்னு சொல்லப்படுது, அஜ்ஞானத்தோடு ஒன்றும் பொழுது எந்த அனுபவம் இல்லாமல் இருள் நிலை, ஒண்ணுமே தெரியல சொன்னாங்க, அது இருள் ஒன்றும் தெரியல. ஆக இங்க எதா ஸ்தூலார்த்த அனுபவம், எந்த நிலையில அவன் ஸ்தூல அர்த்தம் ஸ்தூலமான உலகத்தை அனுபவிக்கின்றானோ தஸ்ய ஜாகரஹா அவஸ்தா, அது அவனுடைய ஜாகிரத அவஸ்தா, விழிப்பு நிலையாக கருதப்படுகிறது. ஆக இந்த உடம்போடு ஐக்கியப்படும் பொழுதுதான் நம்ம விழித்து விழிப்பு நிலையும் ஆக ஒண்ணு எதாவது ஆகப்பட்டது, பஞ்சபூதங்களோட ஆகப்பட்டது. ஆனா பஞ்சபூதங்கள் தன்மாத்திரை சூட்சமான நிலையில ஆக்கப்பட்டது,
பஞ்சீகிருதம். அந்த ஸ்தூலமாகி அந்த ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து உண்டான. இதாவது மெட்டீரியல் காஸ்ட் சொல்லியாச்சு. ஏன் உண்டாச்சு? பூர்வ கர்மனா செஞ்ச பாவ புண்ணியத்தோட பயனா, கர்மத்தோட பயனா இது உண்டாயிரு. எதற்காக? போக ஆயத்தம். இதுதான் ஜீவனோட இருப்பிடம். இங்கே இருந்து கொண்டுதான் அவன் உலகத்தை அனுபவிக்கணும். ஸோ அது இதிலே பற்றுக்கொண்டு இதோடு தொடர்பு கொண்டு அவன் இருக்கும் பொழுது அவன் ஸ்தூல உலகத்தை அனுபவிக்கின்றான். அந்த அவஸ்தை, அந்த நிலைக்கு பேரு, ஜீவனுடைய அந்த அவஸ்தைக்கு, அந்த நிலைக்கு பேரு விழிப்பு நிலை, ஜாகிரத அவஸ்தா. அதுவே உடம்போடு தொடர்பு கொள்ளாம மன புத்தியோடு சூட்சமா தொடர்பு கொண்டிருந்தான்னா அது சொப்ன அவஸ்தா. அதுவே ரெண்டியோட தொடர்பு கொள்ளாம அஜ்ஞானத்துல அவன் அமிழ்ந்திருக்கும் பொழுது சுசுப்தின்னு சொல்றான். சுசுப்தினா ஆழ்ந்த நித்திரை, கனவே இல்லாத நித்திரை. சிலசமயம் ஆழ்ந்த இடத்துல இருப்போம் இல்லையா, நல்ல தோணி சவுஞ்சி ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்று இந்த ஸ்தூல தேகத்தை பத்தி ஒரு கம்ப்ளீட் பிக்சர் இங்க கொடுத்துருக்கு. ஸ்தூல தேகத்தோட கம்ப்ளீட் பிக்சர் இங்க கொடுத்துருக்கு. ஆகேந்திரியை ஸ்தூல பதார்த்த சேவாம், ஸ்ரச்சந்தனஸ்த்ரயாதி விசித்ர ரூபாம், கரோதி ஜீவ ஸ்வயமேதாத்மனா, தஸ்மாத் ப்ரஷஸ்திர் வபுஷோஸ்ய ஜாகரே. வாகேந்திரியை ஸ்தூல பதார்த்த சேவாம், ஸ்ரச்சந்தன ஸ்த்ரியாதி விசித்ர ரூபாம், கரோதி ஜீவ ஸ்வயமேதாத்மனா, தஸ்மாத் ப்ரஷஸ்திர் வபுஷோஸ்ய ஜாகரே. ஆக ஜீவஹா, இந்த ஜீவனானவன் ஸ்வயம் ஏததாத்மனா, அவன் ஸ்வரூபமாக இருக்கான். ஆனா ஏதத், இந்த உடல் தான் ஆத்மனா நான் என்று கலங்கிய நிலையில பாருங்க, ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணுங்க. ஸ்வயம் ஏதத் ஆத்மனா, ஸ்வயம்னு சொன்னா உண்மையிலேயே அவன் அந்த பரம பொருள், அந்த ஸ்வரூபம் தான். ஆனா ஏதத் ஆத்மனா, இதானா இந்த உடல் தானா அப்படின்னு மயங்கிய நிலையில அவன் என்ன செய்யறான்? பாகியேந்திரியை ஸ்தூல பதார்த்த செய்வான். தன்னுடைய புலன்களால், அதாவது ஐந்து இந்திரியங்களால், பாகிய இந்திரியங்கள், அதாவது வெளியில இருக்கிற அந்த ஸ்தூல இந்திரியங்களால ஸ்தூல பதார்த்த செய்வான். ஸ்தூல உலகத்தில் உள்ள விஷயங்களை அனுபவிக்கின்றான். எப்படிப்பட்ட விஷயங்கள்? விசித்திர ரூபா, பல வகையான விஷயங்களை அனுபவிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரச்சந்தனஸ்திரியாதி, இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. ஸ்ரக்னு சொன்னா அவனை வந்து பாராட்டும் பொழுது மாலைகள்லாம் அனுபவிக்கிறாங்க இல்லையா, சந்தன மாலை, மாலை அதெல்லாம். சந்தனம்னு சொன்னா சந்தனம்லாம் பூசிக்கிறான் இல்லையா, இந்த காலத்துல சந்தனம் குளிர்ச்சியா இருக்கும் அது சந்தனம். ஸ்திரியாதி, ஸ்திரியாதின்னு என்ன அர்த்தம்? பெண் போகம் அதெல்லாம். அப்படிப்பட்ட விசித்திர ரூபா, பல பல வகையான போகங்களை வெளியுலகத்தை அனுபவிக்கிறான். என்ன செய்யறான்? பூர்ணமான ஸ்வரூபம், எந்த குறைபாடும் இல்லாத ஸ்வரூபம். அந்த நிலையிலிருந்து இறங்கி இந்த உடல் தான் நான் மயங்கி என்ன செய்யறான்? ஸ்தூல இந்திரியங்கள்னால ஸ்தூல உலகத்தை அனுபவிக்கிறான். விசித்திர ரூபாம் ஸ்தூல பதார்த்த சேவாம் கரோதி, பதார்த்த சேவம் நட்டோம், ஸ்தூல பதார்த்தங்களை எல்லாம்
அனுபவிக்கும் அந்த காரியத்தை செய்கிறார். தஸ்மாத் பிரசஸ்தி பௌஷகா அஸ்ய ஜாகரே. ஆகவேதான் அஸ்ய ஜாகரே இந்த விழிப்பு நிலையில பௌஷகா இந்த ஸ்தூல சரீரத்துக்கு பிரசஸ்தினா மிகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஸ்தூல சரீரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த விழிப்பு நிலையில அப்படின்னு கேட்டா, இது நாலு மயங்கி வெளிவகத்தில் உள்ள பல வகையான போகங்களை அனுபவிக்கிறது. அது மாத்திரம் இந்த நான் மயங்கி தான் பல வகையான செயல்களை நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யலாம். சித்திர போகம் எல்லை இல்லாத எவ்வளவோ போகங்களை அனுபவிக்கிறான் வெளி உலகத்தில். இந்த ஒரு தேகத்தோடு சம்பந்தப்பட்டவனே வெளியுலகம் இருக்குன்னு நம்ம நம்புறோம். ரொம்ப உறுதியா நாலாவிதமான விஷயங்கள் தான் இருக்கு. எத்தனை கோடி இன்பம் வைத்தாயான் பாரதிப்பாரா, எவ்வளவு கோடி இன்பம் சொன்னாலும் ஐந்தே ஐந்து விஷயங்கள் தான். அதுக்கு மேல ஒண்ணுமில்லை. ஆகவே இந்த ஸ்தூல சரீரத்தோட தொடர்பு கொண்டு ஸ்தூல விஷயங்கள் அனுபவிக்கிறதுனால விழிப்பு நிலையில உடல் தான் ரொம்ப பிரதானமா இருக்கு. உடல் பிரதானமா இருக்கிற வரைக்கும் இப்ப ஸ்தூல சரீரத்தை தான் ஸ்தூல விஷயங்கள் தான் பார்ப்போம். ஸ்தூல விஷயங்கள் தான் பற்றுக்கொண்டிருக்கு. சூட்சமான விஷயங்களை பத்தி கூட நம்மளால சிந்திக்க முடியாது. அப்புறம் ஆத்மஸ்வரூபத்தை என்ன சிந்திக்கிறது? சூட்சமான விஷயங்களும் சிந்திக்க முடியாது. அப்ப இப்படிதான் மனிதன் வாழ்கிறான். எப்படிப்பட்ட மனிதர்? 99.9% மக்கள் இப்படி தான் வாழ்றாங்க. ஏதோ ரொம்ப ரேரா இங்க தேகம் நான் இல்லைன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வோடு வாழ்றோம். எல்லாருமே இந்த தேகம் தான் வாழ்க்கும். நீங்க வெளிநாடுகள்லாம் போற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, நல்ல சாப்பிடு, நல்ல தண்ணி அடி, நல்ல போகத்தை அனுபவி, நிறைய பணம் சம்பாதி, அதுக்கு சம்பாதி. அப்புறம் யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப், சில அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது நான் சாதிக்கணும். கேளிக்கைகள் பணம் சம்பாதிக்கணும், அதுதான் வீக்கெண்ட் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அவுத்து விட்ட கழுத மாதிரி எங்க வேணா போய் தெரிஞ்சு என்ன வேணா அனுபவிக்கும். அப்புறம் திருப்பி வந்து வாரம் பூரா உழைக்கும். இதுதான் வாழ்க்கை ஓடிடுது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 60-70 ஆயிடுது. அப்புறம் என்ன செய்யறது? ஒண்ணும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப விசேஷமான வாழ்க்கை. சர்வோபி பாஹ்ய சம்சாரஹ, சர்வோபி பாஹ்ய சம்சாரஹ, புருஷஸ்ய யதாஶ்ரயஹ, புருஷஸ்ய யதாஶ்ரயஹ, வித்தி தேஹமிதம் ஸ்தூலம், வித்தி தேஹமிதம் ஸ்தூலம், க்ருஹவத் க்ருஹமேதினஹ, க்ருஹவத் க்ருஹமேதினஹ, சர்வோபி பாஹ்ய சம்சாரஹ, புருஷஸ்ய யதாஶ்ரயஹ, புருஷஸ்ய யதாஶ்ரயஹ, வித்தி தேஹமிதம் ஸ்தூலம், வித்தி தேஹமிதம் ஸ்தூலம், க்ருஹவத் க்ருஹமேதினஹ, க்ருஹவத் க்ருஹமேதினஹ. எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சார்? அனாத்மா ஆத்மா ரெண்டுக்கும் உள்ள விவேகத்தை பத்தி ஒரு சொல்ல போறேன்னு ஆரம்பிச்சேன் பத்தி விரிவா சொல்ல ஆரம்பிச்சவர் ஸ்தூல தேகத்தோடு நம்ம தொடர்பு கொண்டு அதுவே நான் மயங்குறதுனாலதான் எல்லா அனர்த்தம்ன்றத ரொம்ப விரிவா சொல்லிட்டார். ஸ்தூல தேகங்கள் எதாவது ஆனது, எதனால வந்தது, இதை வச்சு என்ன செய்யணும், இந்த ஸ்தூல தேகத்தை பத்தி எல்லாத்தையும் விரிவா சொல்றேன்.
See, this is a thorough exposition. Vivekachudamani irukke ellatha pathi thoroughva endha oru sandeyathum edalla vilakkitte irukku. So atma anatma vivekamum sadharana vishayam. Anatmana indha udambu udala pathi irukku solra adutha pranam pathi solra. Appuram manadu manomayam gnanamayam ஒவ்வொன்றையும் பத்தி அத்து வேறு ஆறு பேரை கழட்டி ஆராய்ச்சி பண்ணி சொல்லப்படுறீங்க. அப்புறம் அஜ்ஞானம் வந்த பிறகுதான் ரொம்பவே கடினமாக மாயாவை பத்தி அஜ்ஞானத்தை பத்தி ஏவே ஒவ்வொன்றும் எதுவும். அப்ப இதெல்லாம் கடந்துதான் இருக்கிறதா ஆன்ம சொல்லணும் அதுதான் இல்லைன்னு சொல்லி இப்படி விசார விவேகத்துக்கு வளர்த்துக்கணும்னு சொல்லப்படுறேன். அதுக்காக இன் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம மறந்துடக்கூடாது. எதனால இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் அனைத்து வகையான பாஹ்ய சம்சாரம் வெளி விவகாரங்கள் செய்வதற்கு புருஷஸ்ய ஏதாஶ்ரயா இந்த புருஷனுக்கு எது ஆஶ்ரயகா ஆதாரமாக இருக்கிறதோ வித்தி தேகம் இதம் ஸ்தூலம் அறிந்து கொள் அதுதான் தேகம் ஸ்தூல தேகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜீவனுக்கு பாஹ்ய சம்சாரம் வெளி விவகாரங்கள் செய்யறதுக்கு எது ஆஶ்ரயம் எது ஆதாரமாக இருக்கிறது. இந்த உடம்பு வந்து நோய்வாய்ப்பட்டுச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒரு என்ன பிசகி போயிடுச்சுனாலோ என்ன ஆயிடுது வேர் பெட் பில்டர்னு சொல்லுறாங்க. அப்புறம் பாஹ்ய சம்சாரம் வெளி விவகாரத்தோடு சேர முடியல ஆளு செல்ஃப் தான் பார்த்துட்டு இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போல டிவி வேணா பார்த்துட்டு ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இது மூக்கெல்லாம் வச்சு எதிரெல்லாம் எல்லாத்தையும் வச்சு நேர்க்க வேண்டிய என்னத்தம் ஒரு பாகிய சம்சாரம் செய்ய முடியாது. ஆகவே எதை ஆசிரியத்து நம்ம எல்லா பாகிய சம்சாரமும் செய்யறோமோ அதுதான் ஸ்தூல தேகம். ஆக ஸ்தூல தேகம் ஆகிறதுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னா இந்த உலகம் ஸ்தூல தேகத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலோ உடம்பு ருசிக்கவே ருசிக்காது. எவ்வளவுதான் அற்புதமான உடம்பா இருக்கட்டும் நமக்கு ருசிக்காது. சோ வாட் எனக்கு என்ன சொன்னாலும் உலகம் எப்படி வேணா நடந்து போட்டோம் எனக்கு ஒரு பிரயோஜனம் இருந்ததுனால அதனால ஐ டோன்ட் கேர் அப்படி ஆயிடும் மனசு. உடம்பு வந்து திடகாத்திரமா ஆரோக்கியமா ரத்த சூடா இருக்கிற வரைக்கும் புரண்பெண்ணா அப்படியே மத மதப்பா இருக்கிற வரைக்கும் அந்த உலகம் ரொம்ப அற்புதமானதுன்னு சொல்லி அதுல ஓடி தெரியறோம். அதுல போய் அனுபவங்கள்லாம் நம்ம மேற்கொள்ளும் அனுபவம்லாம் அனுபவிக்கிறோம். ஆடி அடங்கின பிறகு உடம்பெல்லாம் தள்ளாடி போன பிறகு ஏன் எதுவுமே ருசிக்க மாட்டேங்குது. இந்த உடம்பு வச்சுன்னா உலக உலக அனுபவங்கள் உலக போகங்கள் எல்லாம் உடம்பு கெட்டு போச்சுன்னா அதனாலதான் அந்த டாக்டர்கிட்ட அப்படி போய் பணத்தை கொடுப்போம். ஏன் இது கட்டி போச்சுன்னா என் வாழ்க்கையே போச்சு எப்படியாவது சரி செஞ்சு கொடுத்துருங்க என்னமோ செஞ்சு சரி பண்ணி கொடுத்துருங்கிறதாலோ அவன் தினம் இது அதை செய் இதை செய் அப்படி செய் இப்படி செய் இதை சாப்பிடு அதை சாப்பிடு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க வெரி வெரி கன்சர்ன்ட் அபவுட் திஸ் பிசிக்கல் பாடி பிகாஸ் லா சென்ட்ரல் ஃபார் அவர் ஆல் ஆக்டிவிட்டிஸ் ஆல் போகல் இவ்வளோ லட்சம் வேணா ஆகட்டும் செலவழிக்கிற தேவை இருக்கு எப்படியாவது குணப்படுத்தும். ஆக பாஹ்ய சம்சாரம் சர்வகாபி அனைத்து விதமான பாஹ்ய சம்சாரம் வெளி உலக விவகாரங்களுக்கும் ஜீவனுக்கு எது ஆதாரமாக இருக்கிறது அதைத்தான் ஸ்தூல தேகம்னு சொல்றோம். வித்தி அறிந்து கொள்வாயாக எப்படி கிருஹ கிருஹமேதினா ஒரு கிரகஸ்தனுக்கு கிருஹம் வீடு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கிய மனிதன் ஒரு கிரகஸ்தன் சொல்லப்படுறவனுக்கு ஹோம் ஸ்வீட் ஹோம் எவ்வளவுதான் வெளியில போய் என்னதான் உழன்றாலும் திருப்பி ஒரு வீட்டில் படுக்கணும் பாவன என்னுடைய காற்று என்னுடைய மெஸ்தையில் என்னுடைய தலாணிய தலைப்பு வச்சு அந்த நாற்றம் எனக்கு உள்ள போனாதான் எனக்கு தூக்கம் நாற்றம்னா மனம் நடத்தும் துர்நாற்றம்னாதான் பயங்கர துர்நாற்றம் புரிஞ்சுக்கோங்க நான் வேற நான் நல்லா சொல்றேன் சரியா தான் சொல்றேன். சோ
கிறிஸ்தனுக்கு மாத்திரம் ஏதோ காரணத்தால வீடு இல்லாம போயிடுச்சுன்னா அவன் வந்து இந்த ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர் மாதிரி மீன் குஞ்சுக்கு தண்ணி எழுதி எடுத்துட்டா அது எப்படி துடிக்கும் அது மாதிரி. அதான் நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க, அவங்க எப்படி அவங்க ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வீடு போய் தந்துடுங்க, எப்படி உங்களை தூங்க முடியுதா? அது சில சௌகரியமா தனி சௌகரியமா இருக்காங்க. சித்தம் போக்கு சிவம் போக்கு ஆண்டி போக்கு அதே போக்குங்கிற மாதிரி நமக்கு ஒண்ணும் கிடையாது. எங்க கொஞ்ச காலம் தூக்கம் வரும், எங்க சாப்பாடு சாப்பிட்டாலும் தெரிஞ்சிடும், யாரோட பேசிக்கலாம். ஆனா கிரகஸ்தர்கள் அப்படி கிடையாது, வீடுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். நானே பார்த்து பார்த்து கரெக்ட் வீடு செய்வலா பார்த்து அடுக்கி ஒவ்வொரு திருச்சியிலேயே நானும் கலந்துலாம் சூஸ் பண்ணி போட்டேன். எல்லாம் நானும் செய்யும் என்னுடையது, என்னுடைய புருஷன், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வீடு. நான் இல்லாட்டி இந்த வீடே கிடையாது, சூன்யமா போயிடும் இந்த வீடு. நான் இல்லாட்டி இந்த வீடே சூன்யம், நமக்கு எவ்வளவு கற்பனை பாரு. ஏதோ ஒரு காரணத்தினால ஜப்தி பண்ணிடுறோம் வீடு, இல்ல வெள்ள வந்துருது, இல்ல ஒரு பூகம் வந்து வீடு இல்லைன்னா ரெஃப்யூஜி கேம்ப் மாதிரி பார்த்தா அவங்களோட அல்லலுக்கு அளவே கிடையாது. ஏன்னா இது ஒரு கம்ஃபர்ட், கம்ஃபர்ட் சொல்லுவாங்க, கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோன் பழகியாச்சுன்னா பயங்கரமான கம்ஃபர்ட். அதே போலதான் ஜீவனுக்கு இந்த உடல், ஏன் உடல்ல தான் சௌக்கியமா ஃபீல் பண்றோம். எவ்வளவுதான் வெளிவகாரம் இருந்தாலும் திரும்பி இங்க வந்து இழைப்பாரணும், கொஞ்சம் படுத்தும், ரெஸ்ட் எடுக்கணும் நினைக்கிறான் இல்லையா. இதுல இருந்து கொண்டுதான் போகத்தை அனுபவிக்கிறான், வெளிவகாரங்கள் தான் செய்யறான். ஆகவே ஒரு கிரஸ்தனுக்கு எப்படி இந்த கிரகம் ரொம்ப முக்கியம், அது போல ஒரு ஜீவனுக்கு உடல் அவ்வளவு முக்கியம். ஆகவே அதை அவ்வளவு போஷிக்கிறான், அதை கொண்டாடுறான். சில பேர் வாடகை வீட்டுல இருப்பாங்க, அப்ப கொடுத்து ஆறு மாசம் இருக்க ரெண்டு வருஷம் இருக்க வீடை மாத்து, வீடை மாத்து, வீடை மாத்து, எல்லாத்தையும் கொண்டு போவோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்போதான் அந்த வீடு கட்ட போறோம், அவங்களையே நம்ம வீடு கட்டி வாழும். அப்புறம்தான் தெரியும் அது அதோட கொடுமையானு சொல்லி, அங்க லீக் ஆகுது, இங்க லீக் ஆகுது, அதாவது ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு அவங்க ஏதாவது பண்ணிட்டு போயிடும். அதை செய்யணும், பிளம்பர் வரவே மாட்டோம், எலக்ட்ரீஷியன் வரவே மாட்டோம், நடக்கவே நடக்காது. அழுது புறம்பி காலில் விழுந்து கழிஞ்சுனா வருவோம். ஆனா தெளிவு பிடிக்காது, கண்டாவே ஆகாது. என்ன செய்வீங்க, அடிச்சு அடிச்சு அடிக்கடி போட்டு ஒவ்வொரு நாள் இருப்பாங்க. சாதாரண விவகார மனுஷன் கூட மோசமா இருப்பாங்க, விவகார மனுஷங்களாவது இப்படி காட்டி வேறங்க போயிடுவாங்க. ஆஸ்பத்திரியும் வேறங்கி போகணும் இல்ல போயிட்டான் தேடு ஆசிரமம் தான். அதை போல இந்த உடம்பு ஏன் உட்கார்ந்தா உட்கார முடியல, ரொம்ப நேரம் உட்கார்ந்து துரு குடிக்குது, கால அப்படியே மடக்கி உட்கார்ந்து கால் மறந்து போயிடுது, இப்ப நடக்க ரொம்ப நடந்து முட்டி வலிக்குது, ரொம்ப பார்த்தா கண்ணு வலிக்குது, கழுத்து தோட்டம் நிக்க மாட்டேங்குது. ஆக இந்த உடம்பு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோம், அதே சமயத்துல இந்த டிசீஸ் பகவான் சொல்ற உடம்புக்கு வியாதி வருது, உடம்புதான் வியாதி, உடம்புக்கு வியாதி வர்றது இல்லை, உடம்பே வியாதி. எப்பயுமே ஆகவே இந்த உடல் வந்து நம்ம நினைக்கிறோம் ரொம்ப அற்புதமானது, இப்படிப்பட்டது இந்த உடல். ஆனா இதை கொண்டுதான் இந்த ஜீவன் வெளிவகாரம் செய்ய வேண்டியதுனால இனிமேல் அவ்வளவு மோகம் இருக்கும். இதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப விலகெடுத்து போயிடலாம், ரொம்ப சங்கடப்படுறான், எப்படியாவது சரி பண்ணிடணும்னு பார்க்கணும். ஆனா இதுதான் மோகாஸ்பதம், எல்லா மோகத்துக்கும் இருப்பிடமா இருக்கிறது இந்த ஸ்தூல தேகம் நான்கிற அபிமானம் தான். ஸ்தௌல்யாதயோ பஹுவிதா சிசுதாத்யவஸ்தாஃ ஸ்தௌல்யாதயோ பஹுவிதா
Varnashramadi niyama bahudamaya syuhu. Varnashramadi niyama bahudamaya syuhu. Pujavamana bahumanam ka visheshah. Pujavamana bahumanam ka visheshah. Stulasya sambhavaj ramaranani dharmah. Stulasya sambhavaj ramaranani dharmah. Stauliadayo bahuvida shishutadhyavastah. Stauliadayo bahuvida shishutadhyavastah. Varnashramadi niyama bahudamaya syuh. Varnashramadi niyama bahudamaya syuh. Pujavamana bahumana mukha visheshah. Pujavamana bahumana mukha visheshah. Stulasya sambhava jara maranani dharma. The stula devatudaya dharma enna, avada iyalbu enna, sambhava pirathal, sambhavana bhavana aaru சம்பவன பிறத்தல், ஜரா பிறந்தோம் முதிர்ச்சி அடைதல், மரணம் அழிந்து போதல், இதுதான் இந்த ஸ்தூல தேகத்தினுடைய பிரம்மங்கள். ஸ்தௌல்யாதேகம்னா அது பருமனா இருக்கு, இல்ல மெலிஞ்சி இருக்கு, இப்படிப்பட்ட இயல்புகளோடு இருக்கு, உயரமா இருக்கு, குள்ளமா இருக்கு, இப்படிப்பட்ட இயல்புகளோடு இந்த ஸ்தூல தேகம் ஸ்தௌல்யாதய. அதுல நிறைய பேர் நிறைய கவலை, இந்த வெயிட் லாஸ் எப்படி அச்சீவ் பண்றது, ரொம்ப பெருமனாயிடுச்சு உடம்பு, ஏன்னா அந்த உடம்போட வெயிட்டை முட்டி தாங்க மாட்டேங்குது, என்ன செய்யறது? அது ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேர் ரொம்ப ஒல்லியாக எவ்வளவு சாப்பிட்டாலும் சதை பிடிப்பே வர மாட்டேங்குது, அது நிறைய பேர் கவலை. ஸோ இதுதான் அந்த உடம்புடைய தர்மா. பகுவிதாக சிசுதா தேவஸ்தா, அதே மாதிரி பலதரப்பட்ட அவஸ்தைகள். என்னதோ முதல்ல பிறக்கும்போது சிசு இன்ஃபென்ட், சின்ன குழந்தையாக இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வயது முதிர்ந்து இளைஞனாக, அப்புறம் மிடில் ஏஜ் நடு வயது, அதுக்கப்புறம் ரொம்ப வயதாயிடு. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால், சில பேர்கிட்ட பேசிட்டு சொல்லுவாங்க, அந்த பையன் வந்தான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பார்த்தா அது 60 வயசு எப்படி சொல்லாட்டா, அவங்க 85 வயசு சொல்றது, 85 வயசு ஆகிறது 60 வயசு அவன் பையன், தட் பாய் இஸ் அ குட் பாய், பாயும் 65 வயசு வந்து இஸ் ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ பல அவஸ்தைகள் இருக்கு, அவஸ்தா இருக்கும், பல வகையான பருவ மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ குழந்தையாக இருக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கு, வயசானவர்கள் இன்னொரு மாதிரி இருக்கு, குட்டியாக இருக்கும்போது கழுவு கூட அழகாக தான் இருக்கு, மாதிரி வயசான பிறகு எல்லாமே வேகமாக ஆயிடுது, கல்லெல்லாம் விழுந்தது, தலையெல்லாம் நிறச்சிடுது, கைகாலெல்லாம் ஆடி போயிடுது, இதை பற்றி நிறைய சொல்ல ஆதிசங்கர வஜகோஜத்துக்கு தான். ஸோ ஆக இதெல்லாம் அவருடைய அவஸ்தைகள் தான். ஸோ எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறதுக்கு இப்போ எல்லாம் வந்துருச்சு இல்லையா, கல்லெல்லாம் வந்துருச்சு, இன்னொரு கல்லெல்லாம் மாட்டிக்கலாம், தலையெல்லாம் நிறைக்கும் போதும் விட மாட்டோம் நாங்க, அப்புறம் உடம்பெல்லாம் கலகலத்து போச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வைட்டமின் அதிகம் சாப்பிடலாம், அங்க பெல்ட் போட்டுக்கலாம், இங்க பெல்ட் போட்டுக்கலாம், என்ன செஞ்சாலும் கடைசியில் எவ்வளவுதான் காயக்கல்பமோ நீங்க என்ன செஞ்சாலும் போக வேண்டியது போகுதான் போகணும், சூனரா லேட்டர். ஆனா தேகத்தை ஆரோக்கியம் வச்சுக்கணுங்கிறதான் நியதி, அது காண்டானதெல்லாம் செய்யணும் இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனா எவ்வளவுதான் செஞ்சாலும் தேகத்தோட இயல்பு ஒன்று இருக்கு, அது அதுபடி தான் நடக்கும், அதுக்குன்னு ஒரு பிராரப்தம் இருக்கு, அதுபடி தான் அது வாழும், அதனால நம்ம செஞ்சாலும் அதுக்காக எப்படி பிராரப்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தவறான பழக்க வழக்கங்களை பழகிடக்கூடாது, தவறான வாழ்க்கைகளை வாழும், எது சரியான வாழ்க்கை அப்படிதான் வாழும். ஆனால் அப்படி வாழ்ந்தாக்க மாத்திரம் ஒன்றும் வராதுன்னு கிடையாது, எது வரணுமோ அது வந்துதான் ஆகும். இந்த டாக்டர்ஸ் தான் ரொம்ப கில்ட் ஃபீலிங் உண்டாகும், நீங்க எப்படி சுவாமியா இருக்கும், எப்படி ப்ரெஷர் போடுது, பாதி ப்ரெஷர் வந்துருச்சு, நீங்க ஏதோ பத்தி கவலைப்படுறீங்களோ, என்ன செய்ய
சம்பந்த வருஷா தேவர் எல்லாம் சொல்லக்கூடாது. உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாத்தணும், வேற என்ன மாத்தணும், இன்னும் உப்பே போட்டு கூடாது, உப்பில்லா பண்ணம் குப்பையிலேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல குப்பை தொட்டியாது இல்லை, உப்பை சேர்க்கக்கூடாது, சர்க்கரையும் சேர்த்துடக்கூடாது, கொழுப்பு சேர்க்கக்கூடாது, அரிசி செய்யக்கூடாது, பருப்பு செய்யக்கூடாது, என்னதான் சேர்க்கலாம். இவ்வளவு செஞ்ச பிறப்போ அவன் ஏதாவது வரணும் வந்து அது அதனுடைய இயற்கை பிரார்த்தவசாதி. வர்ணாசிரமாதி நியமா, இந்த வர்ணாசிரம நியமங்கள்ல இந்த உடம்புக்கு தான் வர்ணம் நடத்தும். நாலு வர்ணம் சொல்றாங்க இல்லையா, பிராமண சத்திரிய வைஷ்யசிங்கிறார். அது எந்த குலத்துல இருந்து உடம்பு பிறந்தோ அது வச்சாலும் சொல்றாங்க. ஆனா அது குணகர்மத்தை பொறுத்து, ஆனா சாதாரணமா சொல்லும் பொழுது இந்த உடம்பு சம்பந்தமா தான் அது சொல்றாங்க. வர்ண ஆசிரமம் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் மனம் பகுதா ஆமயா சிவ பகுதா ஆமயா. இது மட்டும் இல்ல, பகுதான எவ்வளோ வகையான ஆமயகானா வியாதிகள், எவ்வளோ வகையான வியாதிகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, பூஜாபமான பகுமான முகா விசேஷா, பூஜானா ஓர்ஷிப், அவமானனா பயங்கர அவமானம், பகுமான முகா ரொம்ப போட்டு திட்டம். இது எல்லாத்துக்கும் ஆளாடுறது உடம்பு தான் இல்லையா, இருந்தாலும் பாத பூஜைன்னு பண்றாங்க பாதத்துக்கு அவமானம். இந்த கால் பண்றதுல பாடி ஷேமிங் சொல்றாங்க, இன்டர்நெட் ட்விட்டர் அது இதுலாம் இப்போ பாடி ஷேம் தான் ஆகும். ரொம்ப குண்டா இருக்கு அப்படின்னு கேள்வி, உங்களோட பல்லு தத்து பல்ல. ஓ, அதுக்கெல்லாம் ஆளாடுறது எது, இந்த உடம்பு தான். எல்லா பதிகாசத்துக்கும் ஆளாடுறது இந்த உடம்பு தான். பகுமானமுக்கா விசேஷா, இப்படிப்பட்ட பல வகையான விசேஷங்கள், விசேஷமான இந்த போட்டுதலோ நிந்தனையோ இதுக்கெல்லாம் ஆளர்ந்தது இந்த ஸ்தூல தேகம் தான். ஆகவே ஸ்தூல தேகத்தை பத்தி ரொம்ப டீடைல்டா சொல்லிட்டார். இது என்னது, சதை கொழுப்பு ரத்தம் எலும்பு தோல் போட்டி இப்படி இருக்கு, எல்லா துவாரங்கள்லேருந்து அழுப்பு தான் வருது, மூத்திர மல மூத்திரத்தால் நிரம்பி ஒரு பாண்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பாக்கிய விவகாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கு ஒரு ஆசிரியமா இருந்து போகாயத்தனம் ஹட்மன் குளிர் மாதிரி நம்ம இருந்து கொண்டு இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம். பூர்வ கர்மத்தோட வினையினால இது வந்துருக்கு. அது மட்டும் இல்ல, இதுதான் மோகாஸ்பதம். எல்லா நாம் தேவங்கள் தான் எல்லா அனர்த்தங்களுக்கும் காரணமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதோட தர்மம் என்னன்னா பிறத்தல் தேய்தல் அழிதல். அது மட்டும் பகு ஆமையாக பல வகையான வியாதிகள் வெக்கைகள், அப்புறம் பருமன் விழிந்து இருக்கிறது அப்படிங்கிற தர்மம் தான் அதுக்கு இருக்கு. குழந்தை இளைஞன் புதுமை அப்படிங்கிற பல வகையான அவஸ்தா மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கிறது. வர்ண ஆசிரம நியமா இப்படிப்பட்டதுதான் இந்த உடல், போக்குதலுக்கும் நிந்தனைக்கும் ஆளாகக்கூடியதாக தான். ஆக அனாத்மான்னு சொல்ற முதல் விஷயம் என்னது, இந்த ஸ்தூல உடல். ஆக இதுதான் இந்த ஸ்தூல உடல், இதை அறிந்து இது ஆன்மா கிடையாது, இது ஆன்மா என்று மயங்காது. அப்படி மயங்குறது தான் எல்லா அர்த்தங்களுக்கும் காரணம். அதுதான் மகா மோகம், மகா மிருத்யு, அதுதான் மரணம். அப்படி மயங்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்படும் மகா மிருத்யு, அதுதான் மரணம்னே சொல்ல. இந்த உடம்பை வைத்துக்கொண்டு, இந்த உடம்பு நான் வைத்துக் கொண்டே நான் இந்த ஆத்மசுக அடைய போறேன்னா, முதலையை கவிக்கொண்டு முதலையை பிடித்துக் கொண்டு தெப்பமாக பிடித்துக் கொண்டு இந்த நதியை கடந்து விடுவேன்னு சொல்றேன்னா நடக்கவே நடக்காது. ஆக தேகாபிமானம் போனாதான் ஆத்மஸ்வரூப தரிசனம் உண்டாகும். தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் உண்டாகவே உண்டாகும். தேகாபிமானம் போன என்ன செய்யும், தேகத்தை ரொம்ப போஷணம் பண்ணக்கூடாது, தேகத்துக்கு உண்டான மோகங்களிலேயே ஈடுபட்டு கூடாது, தேகத்தால் செய்கிற கர்மங்கள் நான் செய்கிறேன்னு மயங்கக்கூடாது, இப்படியெல்லாம் பார்த்தோம். அதே சமயத்தில் தேகத்துக்கு வந்து அளவோட சுத்தியாதிஷ்ட சிகிச்சைதான், பசி வந்துச்சுன்னா அதுக்கு சாப்பாடு, தாகம் அடிச்சுன்னா தண்ணி, அதுக்கு என்ன மினிமம் அதுதான், அதை சுத்தமாக க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கு மேல அதுக்கு நோ பேம்பரிங் ஆஃப் திஸ் பாடி, போஷணம் போஷணம் பேம்பரிங் தான், அதுக்கு மேல அதுக்கு ஒன்றும் கிடையாது, சாரம் இல்லாத விஷயம்.
அதே சமயத்துல உடம்பு சரியா பராமரிக்காட்டி சாதனைகள் பழகவே முடியும். அதெல்லாம் ரொம்ப கிளியர். ஆசிரமத்துக்கு நாங்க படிக்கிற காலத்துல தான் ரொம்ப ஐடியலிஸ்டிக்கா இருந்தோம், ரொம்ப ஐடியலிஸ்டிக்கா இருந்தோம். இந்த உடம்பு எல்லாம் யூஸ்லெஸ் போய் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது, கண்டுக்கவே கூடாது. அதெல்லாம் மோகத்துக்கு அடிப்படை அல்லது. அப்புறம் உடத்து வந்து வாழாசிரமம் தெரியுது இல்லையில உடம்பு முக்கியமான விஷயம் தான். என்னோம் அது ஆரோக்கியமா வச்சுக்கிறது முக்கியமான விஷயம். உடம்பு எந்த சாதனையும் பழக முடியாது. உடம்பு மொத்தம் ஆரோக்கியம் தான் போச்சுடோ, வாயால் உடம்புன்னா பேசலாம். பட் ரியாலிட்டி ரொம்ப ரொம்ப சிறந்த ஒண்ணு இல்லை. ஒரு தலைவலி ரொம்ப தலைவலிச்சாலே வேற பகவான் நினைக்க முடியாது. தலைவலி எப்படி போகணும்னு தான் யோசிச்சு அது வந்து விடுதலை இந்த உடம்பு கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டதான் வேண்டி. அதுக்கு மேல அளவுக்கு அதிகமாக அதை போஷிக்க கூடாது. ருசியான உணவு வகைகள் இது இந்த மாதிரி போகங்கள்